சென்னை தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளின் நிரலில் பார்க்கலாம். கலைத்தின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினராக வேட்பாளராக நிறுத்தப்பட்டோம். அந்த இருவரும் இன்றைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அண்ணன் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என்னுடைய இவர்கள் இருவருடைய வெற்றிக்கு துணை நின்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதோடு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அதனுடைய நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மேலவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக்கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் அதோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாடு மாநில பாரத கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கட்சியுடைய மாநில துணைத் தலைவர் விபி துரைசாமி வந்து ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். நேற்று பேட்டி கொடுக்கும் போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 66 உறுப்பினர்களை கொண்ட அதிமுக இருந்தாலும் அவங்க எதிர்கட்சியாக செயல்படுறதுல 4 உறுப்பினர்களை கொண்டு நாங்கள் தான் வந்து எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விபி துரைசாமி வந்து சொல்கிறார். இதுக்கு எதிர்கட்சி தலைவராக அவங்களுடைய கருத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டியது ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு துரைசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு சான்றளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்கள் எங்களை பற்றி தெரியும். எந்த அளவுக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் புள்ளி உரத்தோடு நானும் அண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர்களும் அதோடு சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவிக்கின்றோம். அதோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் எப்படி பேசுகிறார் என்று நாட்டு மக்களுக்கும் தெரியும், பத்திரிக்கையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். சார், இப்போ சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கடந்த முறை நீங்கள் தெரிவித்த கருத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அன்றைய தினம் கூட பல்வேறு சம்பவங்கள்லாம் அரங்கிருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருச்சியில் டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்த பிறகு திருச்சி விமான நிலையத்திலே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அன்றைய தினமே சென்னையில் ரவுடிகளுடைய அட்டகாசம் பத்திரிகையிலே ஊடகத்திலே வந்திருக்கிறது. அதோடு மதுரை உயர்நீதிமன்ற கிளை போலீஸாரின் ஒத்துழைப்புடன் தான் குற்றவாளிகள் தலைமறையாகிறார் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் கொலை நடக்காத நாடுகளே கிடையாது. அதுபோல் வழிப்பிரிவு, திருட்டு, கட்டப்பஞ்சாயத்து இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலத்திலே ஏராளமான கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன, திருட்டுகள் நடைபெற்றிருக்கின்றன, செயின் பிரிப்பு நடைபெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் இந்த அரசு தட்டி கேட்க அருகில்லாத அரசாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், திறமையில்லாத அரசாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நிரலில் பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்.